ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. ரொம்ப நேரம் அப்படியே இருந்துச்சு ஒரு மாதிரி. தம்பி சொன்ன மாதிரி கங்குவான டைட்டில் வச்சதுக்கு பதிலாக கத்துவான வச்சிருக்கலாம். படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஊர்ல போஸ்டர் அடிப்பாங்க, படத்தில் வரும் ஆரம்பத்தில் வரும் 20 நிமிட காட்சிகளை தவறாமல் பாருங்கள். ஒரு போஸ்டர் அடிக்கலாம், ஆரம்பத்தில் வரும் 20 நிமிட காட்சிகளை தயவு செய்து பார்க்காதீங்க அப்படின்னு என்ன அடிக்கலாம். 20 நிமிடம் மட்டும் இல்ல, 2.5 மணி நேரம் படத்திலயும் அப்படித்தானே இருக்கு. ஒரே இறைச்சல் தான், ஒரே சத்தம் தான். எந்த கேரக்டர் எடுத்தாலும் கத்துறாங்க கத்துறாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏதாவது டயலாக் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா, அப்புறம் கதை என்னன்னா நீங்க கேப்பீங்கல்ல. டயலாக்கே புரியாம வச்சிடும் அப்படின்னா நீங்க கதை என்னன்னா கேட்க மாட்டீங்கல்ல. அது ஒரு உத்தின்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு இன்னமும் புரியல, அந்த பையனை யாரு கடத்திட்டு போறாங்க? இவரு வந்து ஆரம்பத்துல அந்த காவல்துறை அதிகாரி இவருக்கு ஏதோ பணம் கொடுத்து குற்றவாளிகளை பிடிச்சி வர சொல்லுங்க. மக்களே குழம்பிட போறாங்க. ஏன்னா இப்ப கங்குவா அப்படிங்கிறது ஒரு பீரியட் பிலிம் மாதிரி தான் அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா படம் பாத்தீங்கன்னா லைவ்ல ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் வந்து 1070க்கு போகும். ஏன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக். இப்ப நீங்க சொல்ற காட்சிகள் எல்லாமே லைவ்ல நடக்கும். அதுதாங்க ஆரம்பத்தில் வர்ற ஒரு அரை மணி நேர காட்சி. அது மட்டும் இல்ல, நிறைய பேரை உட்கார வச்சு அவங்க தலையில ஹெல்மெட் மாதிரி ஒண்ணு போட்டு அவங்க மூளையெல்லாம் ஏதோ பிடிச்சி பிரிச்சு மேஞ்சி ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட், அத நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதுக்காக அப்படி ஒரு ஆராய்ச்சி படத்துல இருக்கு, அதெல்லாம் ஓகேங்க. காவல்துறையால் முடியாத ஒரு விஷயத்த ஒரு 3-4 காமெடியன் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யாவும் அதுல காமெடி எல்லாம் பண்றாரு. அது காமெடி லிஸ்ட்லயே வைக்க முடியாது, அப்படி ஒரு காமெடி. ஆனா ரொம்ப சீரியஸான காட்சி அது. ஒரு ஹீரோ அவன் எப்படிப்பட்டவன்னு சொல்ல வர்ற காட்சியே அதுதான். ஒரு பலம் வாய்ந்த ஒரு ரவுடிய ஒருத்தன் புடிச்சிட்டு வர்றான், கொடுக்கறான்னா அந்த காட்சி எவ்வளவு சீரியஸா இருக்கணும். ஆளாளுக்கு கத்திக்கிட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு எதுக்காக அந்த காட்சியை வச்சாங்க? அது ஒரு அரை மணி நேரம் ஏன் சம்பந்தம் இல்லாம ஓடுதுன்னே தெரியல. அங்க ஆரம்பிக்குது நம்ம தலைவலி, அதுக்கப்புறம் படம் முடிகிற வரைக்கும் தலைவலி தாங்க. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைவையும் அந்த பீரியடை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. அந்த விஷயம் வரைக்கும் ஓகே தான். ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு நம்புகிற மாதிரி இவங்க சொல்லவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 5 தீவு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தீவுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. பேர் வச்சிருக்காங்க. அதில் வந்து சூர்யா ஒரு தீவில் இருக்கிறாரு. இருக்கிறாரு. அவர் தான் ஹெட்டு. அது மாதிரி பாபி டியோல் இன்னொரு தீவில் இருக்காரு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனைட்டு அந்த கதையெல்லாம் சொல்லவே முடியும். நீங்கள் பாட்டி 4 வரியில் கதை சொல்லுங்கலாம் சொல்லக்கூடாது. இல்லைங்க, அந்த தீவை பிடிக்கிறதுக்கு பார்த்து அது எல்லாத்தையும் அள்ளி போட்டு ஒரு குடுவையில் கலந்த மாதிரியான ஒரு கதை. பட் இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன்லாம் சொல்றீங்க, அதுங்க அப்போகலிப்டாவும் இந்த படத்தில் சேர்த்து. இல்லைம்மா, அந்த மாதிரி பல படங்களில் இன்ஸ்பயர் ஆகி தான் இப்படி ஒரு படத்தையே அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் என்னன்னா அந்த மாதிரி ஒரு சீரியஸாக அவங்க அட்டம்ப்ட் பண்ணலை. அதான் நம்ம அந்த விஷுவலாக ஏதாவது காட்டி மிரட்டினோம்னா மக்கள் மிரண்டு அடடா பாகுபலி மாதிரி தமிழில் ஒரு படம் நினைப்பாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. பாகுபலியெல்லாம் இதில் எழுத்தாங்க பாருங்க, பாகுபலி மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்னு. அதில் ஒரு கதை இருந்துச்சு, நல்ல சுவாரஸ்யமான காட்சிகள் இருந்துச்சு, ஒரு அழகான லவ் இருந்துச்சு, எல்லாமே. இதில் எதுவுமே இல்லையாங்க. ஆமாம் ஆமாம். இதில் சரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டீங்க, ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிகிற கதை தான். புரிகிற கதையா இருக்க, ஏதோ 100 தடவை பார்த்தா புரிஞ்சிடும். ஆனால் ஒரு காட்சியிலையாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று சொன்னாங்களா? ஒரு சுவாரஸ்யம் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஒரு ஒரு கூட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்குது கத்திக்குது அடிச்சுக்குது கத்துது. இது மட்டும்தான் படம்னா அது எப்படிங்க பார்க்க முடியும்? ஆமாம், அதெல்லாம் இவங்க பெருசாக நம்புனது வந்து விஎஃப்எக்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வீடியோ கேம் ரேஞ்சில் தான் இருக்க, தவிர ஒரு திரைப்படத்துக்கான விஎஃப்எக்ஸாக எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம்
3D வந்திருக்கவே கூடாதுங்க. 3D பார்க்கும்போது எல்லாம் பொம்மை பொம்மையா குட்டி குட்டியா தான் இருக்க தவிர, அதை வந்து மக்கள் கிட்ட சொல்லணும். ஒருவேளை இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 2D போய் பார்த்தா 3D மட்டும் போயிடவே போயிடாதீங்க. அது வந்து ஒரு பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடுச்சு. 2Dனா சூர்யா ஆபீஸ்லயா? பொதுவாவே 3D எந்த படம் வந்தாலும் தலைவலி தான். ஒன்றரை மணி நேரம் மூணு மணி நேரம் கண்ணாடி போட்டு பாக்குறதுங்கிறது ஒரு பெரிய இம்சை. இல்ல இதுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர் ஸ்கிரீன்ல இருக்கு, எல்லாமே பொம்மை பொம்மையா, சின்ன சின்ன உருவமா, அது வந்து ஒரு பெரிய இரிட்டேட்டிங் தான். எனக்கு ரொம்ப வந்து எரிச்சல் வந்ததுன்னா தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் தான். அது என்ன கணக்குன்னு தெரியல. ஒரு பக்கம் வர்ற எல்லா கேரக்டரும் கண்ணா அப்படின்னா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா லவ் பண்ணா கூட ரொம்ப சாஃப்டா லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சில தான் எல்லாரும் டைலாக் பேசுறாங்க. அது இது போதான்னு இவர் வேற, மியூசிக் டைரக்டர் வேற, எல்லா இடத்துலையும் என்னத்தலாம இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கொட்டிட்டார் போல் இருக்கு. அது போக கிச்சன்ல போய் இருக்கிற எல்லா பண்ட பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சு கிடிச்சு என்னெல்லாமோ பண்ணி கிட்டத்தட்ட இவங்க கத்திட்டு இருக்காங்க படம் முழுக்க. இதுல இவரு வேற குண்டா ஓலைய வச்சு அடிச்சு ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல நமக்கு இரிட்டேட்டிங் ஆகுது. என்ன படம் பார்த்துட்டு வர்ற பல பேர் பாத்தீங்கன்னா காதை அப்படியே பண்ணிக்கிட்டே வர்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இறைச்சல் மயம் தான் படம் முழுக்க. இந்த இரிட்டேஷன் பத்தாது அப்படின்னு காட்சி ரீதியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பயங்கர கிளம்சியாக இருக்கு. நீங்கள் பாருங்க, ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு ஞாபகத்தில் ஏதாவது இருக்கு? ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பக்கம். சூர்யா வந்து தனக்கான கதையை வந்து இனிமேல் அவர் கவனமாக தேர்ந்தெடுக்கலைன்னா கஷ்டம்தான். ஏன்னா இந்த படத்துக்கு அவர் கொடுத்த பில்டப்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தமிழ் சினிமாவை புரட்ட போகிற ஒரு படத்தில் நடிச்சார் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். பில்டப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த படத்துக்காக வந்து பல வருஷமாக உட்காந்து எஃபோர்ட் போட்டிருக்காருல்ல. ஆமாம். இப்போ அது அதெல்லாம் வந்து எப்படி ரிசல்ட் ஆகும்னு தெரியலையே. கண்டிப்பாக தான் சொல்கிறேன். இல்லை அதுதான் சொல்கிறேன். இதில் இந்த படத்தை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா எனக்கு தோணுது என்னன்னா இவர்களுடைய உழைப்பு அதான் இல்லை. ஒரு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய எஃபர்ட்டை எல்லாருமே போட்டுருக்காங்க. ஆனால் ரிசல்ட் தான் பூஜ்யம் ஆயிடுச்சு. அப்புறம் திஷா பட்டாணி அவங்க தான் ஹீரோயின் போல இருக்கு. ஆமாம், ஹீரோயின் போல இருக்கு. இல்லை இல்லை, படத்தில் ரொம்ப கொஞ்சமாக தானே வராரு. அவ்வளவுதானே அவங்களோட அந்த ரோல். ஆனால் தமிழ் சினிமாவிலயா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் நடிக்கும் போது 5 மணி நேரம் அவங்கள வச்சு படம் எடுத்தாலும் ஹீரோயினுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் தான் முக்கியம் கொடுப்பாங்க போல் இருக்கு. அதுதான் பிரச்சனை இல்லை. எங்கள் படத்தில் நிறைய கப்பல்லாம் வருது. கேப்டன் ஆஃப் த ஷிப் பற்றி பேசாமல் இருக்கீங்களே, சிறுத்தை சிவா டைரக்டர் சிவா. நான் கண்டிப்பாக அவரை பற்றி பேசி தான் ஆகணும். ஆனால் உண்மையிலே சிறுத்தை சிவா வந்து ஒரு நல்ல மனிதர் தான். ஆனால் ஒரு இயக்குனராக பார்க்கும்போது அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாமே அவர் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ அண்ணாத்தேன்னு ரஜினியை வச்சு ஒரு படம் எடுத்தார், அது என்ன ரிசல்ட்டுங்கிறது மக்களுக்கெல்லாம் தெரியும். அதை பார்த்ததற்கு பிறகும் இப்படி ஒரு பட வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா இதையாவது அவர் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பீரியட் ஃபிலிம் இயக்குகிற வாய்ப்பு கிடைச்சதப்ப எந்த அளவுக்கு அவங்க ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க என்ன கேட்டால், இதை அவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணியிருக்காரு அப்படி தான் தோணுது எனக்கு. ஆனால் உண்மையில் நமக்கு பெரிய வருத்தம் வருத்தம். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னே பேசுனது மட்டும் இருந்தால் பேசியிருக்க மாட்டோமா? ஒரு அரை மணி நேரமாக கூட பேசலாம் சில படங்களில். சரி, இதில் 5 நிமிஷம் கூட தாண்ட மாட்டேங்குது. ஆனால் அந்த படத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் அந்த மிலனுடைய உழைப்பை நம்ம சொல்லணும். ஏன்னா கண்டென்ட் வைஸாக பெரிய இது இல்லைனாலும் அவர்களுடைய உழைப்புங்கிறது ஒரு அபரிவிதமானது. ஏன்னா அந்த காலகட்டத்தையே நம் கண் முன்னால் நிறுத்துறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. பட் அந்த சைடில் அவங்களுடைய உழைப்பெல்லாம் உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கு. ஆமாம், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மேக்கப் போடுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்திருப்பாங்க, அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் கடைசியில் வந்து நம்ம படத்தில் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கான்னு தோணுதில்ல. அதை வந்து இப்போ எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னே தெரியலையே. ஆமாம், சினிமாட்டோகிராஃபி வெற்றி வெற்றி. ஆமாம், அவர் ரொம்ப பெரிய உழைப்பை தான் போட்டிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி நம்ம ரொம்ப விமர்சனம் பண்ணும்போது இப்போ ஒவ்வொரு ஆர்டிஸ்டுடைய பேரை சொல்லி இவர் இப்படி பண்ணியிருக்காரு அவர் அப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லுவோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யா மட்டும் நமக்கு தெரியுது. ஏன்னா அடிக்கடி அவருக்கு க்ளோஸ்அப் வைக்கிறதுனால இதுதான் சூர்யாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. மற்றபடி பல ஆர்டிஸ்டுகள் தெரியவே யாருன்னே தெரியும். எல்லாருக்கும் மேக்கப் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, இது இவரா இருக்குமோ யோசிக்கிறவர்களோ டக்குன்னு அவர் மறைஞ்சிருக்காரு. இது பரவாயில்லையா? அந்த படத்துல நட்டிக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நம்ம நண்பர் நடிச்சிருக்காரு படத்துல. நீங்க தெரியல, சூர்யா கூட ஒரு சின்ன பையன் வருவாருல்ல, அவரோட நட்டி தான். அது சின்ன பையனா பொண்ணாங்கிற டவுட்டே பல பேர்களுக்கு இருக்கு. என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, பல ஆர்டிஸ்டுகள் நடிச்சாலும் இப்ப அவங்களோட இந்த கெட்டப் இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியல இவங்க தான் இது இவங்க தான் அது அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய குழப்பம் அது. சரி, முடிச்சிடுவோம். மொத்தத்தில் கங்குவா கூப்பிட்டு வச்சு நொங்குவா.